வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஓ சாமியோ. திஸ் இஸ் உஷா நந்தினி. அண்ட் இன்னைக்கு நான் நமக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளை பற்றி தான் பேச போகிறேன். அவர் யார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நிறைய கமெண்ட்ஸில் உங்களோட அபிப்பிராயம் என்னென்னு சொல்லுங்கள். இப்போ போகலாம் நம்ம வீடியோக்குள்ளே. அந்த கேரக்டர் யார், அவரை பற்றி நான் ஏன் பேசணும் அப்படின்னா, எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நான் அது யாருன்னு சொன்னேன்னா உங்களுக்குமே கண்டிப்பாக டெஃபினட்டாக லைஃப்பில் அவரை பிடிச்சிருக்கலாம். அவர் யார் அப்படின்னா மிஸ்டர் பீன். எஸ், அதாவது ரியல் லைஃப்லேயும் சரி கார்ட்டூன் கேரக்டரையும் சரி நம்ம மனசெல்லாம் கவர்ந்த ஒரு கேரக்டர், அதாவது டாம் அண்ட் ஜெரிக்கு அப்புறம் ரொம்ப பேருக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா யோசிக்காமல் மிஸ்டர் பீன்னு சொல்லலாம். ஆனால் மிஸ்டர் பீனுக்கும் இப்போ பிக்பாஸில் இருக்கிற சோமுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருமே திக்குவாய். நான் வந்து லாஸ்ட் வீக் எபிசோடு பார்க்கும்போது சோமு வந்து ஒரு தமிழ் ரேப் சாங் பாடினார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. யோ, நீ திக்குவாயா, நீ என்ன இவ்வளோ நல்லா பாடுற அப்படின்னு. அதே மாதிரி தான் மிஸ்டர் பீனும். ஆனால் அவரோட பெரிய லட்சியம் வாழ்க்கையில் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகணும், ஆக்டிங்கில் நம்மளை விட்டு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு ஆசைக்காக, அந்த ஒரு பெரிய கனவுக்காக அவர் வந்து ஃபஸ்ட்டு டிவிக்கு போகிறார். டிவிக்கு போகும்போது என்னப்பா என்ன பண்ணுவேன் சார், நான் நல்லா பண்ணுவேன் சார், சரி இந்தாப்பா டைலாக் பேப்பர் படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவர் அப்படியே உருட்டுறாரு டப்பாவை. நம்ம ஆளுக்கு இது பேச்சு குறைபாடு இருக்கு இல்லையா, உருட்டுறாரு, என்னப்பா முடிச்சிருவியா சார், முடிச்சிருவேன் சார் அப்படின்னு. சரிப்பா இதெல்லாம் வேலைக்காகாது, ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சரி நமக்கு நம்ம ரேஞ்சுக்கு டிவிலாம் செட் ஆகாது, நம்ம வேறு லெவலில் வந்து பெரிய ஸ்க்ரீன் பிக் ஸ்க்ரீன் சினிமாவில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு போயிருக்காரு. சினிமாவில் ரிஜெக்ஷன், அதுக்கப்புறம் சீரியலுக்கு போயிருக்காரு, சீரியலில் ரிஜெக்ஷன். லைஃப்பில் ரிஜெக்ஷனை தவிர வேறு எதுவுமே அவர் அந்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்னடா எனக்கு இது பண்ணுறது, அப்போ என்னோடய குறைபாடு தான் உங்களுக்கு பிரச்சனையாக, நான் அதை சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கிங் தெரப்பி ஸ்பீச் தெரப்பிக்கு போயிருக்காரு. நிறையா லாங்குவேஜஸ் கற்றுருந்துருக்காரு. அதுக்கப்புறமும் திரும்ப போயிருக்காரு. அந்த முதல்ல இருந்த அந்த பிளாக் மார்க் இருக்கு இல்லையா, அது வந்து அவரையே சுற்றிட்டு இருந்திருக்கு. இந்த பையனாக இவனுக்கு பேச வராது, இவனுக்கு வந்து இவனை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு நாளில் ஷூட் முடிக்க முடியாதுன்ட்டு அகெயின் ரிஜெக்ஷன். நீங்கள் என்னடா எனக்கு வாய்ப்பு தரது, நானாக வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஓப்பன் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஒரு காரு ஒரு வீடை வச்சு அவர் மிஸ்டர் பீன் அப்படிங்கிற ஓன் ப்ரொடக்ஷனில் அவர் எபிசோடு எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் அவரோட கால் ஷீட்டுக்காக இந்த ரிஜெக்ட் பண்ணாங்களே அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் போய் லைனில் நிற்கிற மாதிரி மாறியிருக்கு அவர் வாழ்க்கை. அவரோட சொத்து இப்போ பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கும் மேலே அப்படின்ட்டு அசால்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட ட்ரீம் என்னவோ அதை நோக்கி நம்ம தைரியமாக ஓடலாம். நம்மளை ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நீ இதுக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிற ஒரே காரணத்துக்காக, நான் இதுக்கு ஃபிட் இல்லை, என்னால் சாதிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல், என்னால் முடியும், எனக்கு இதுதான் ஆசை, நான் இதுக்காக தான் பிறந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் நம்பி அதுக்காக ஓடுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். மிஸ்டர் பீனை வந்து நீங்கள் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கோங்க. அவரோட எபிசோடை பார்த்து சிரிக்காத ஆளுங்களே கிடையாது. நான் வந்து பிறந்தது மற்றவங்கள என்டர்டெயின் பண்ணதான் அப்படின்னு அவர் எடுத்த முடிவு தான் அவரோட கனவை நினைவாக்கியிருக்கு. அதே மாதிரி உங்கள் கனவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. ஸோ உங்களோட வாழ்க்கை பாதையை நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் டாட்டா பை பை ஃப்ரம் உஷா நந்தினி. ஓ சாமியோ.